தொட்டணி தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணி தூரும் அறிவு. வணக்கம். தமிழ் டைப்பிங் 20 நிமிடத்தில் வந்து நம்ம தமிழ் டைப்பிங் வந்து கற்றுக்க போகிறோம். அது எப்படி சார் 20 நிமிஷத்தில் கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ யாருக்கான வீடியோ இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். கீபோர்டு பார்க்காமே டைப் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டைப்பிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. மற்றபடி இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா, முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கான வீடியோ. ஒரு குரூப் 4ல பாஸ் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஓஓ, ஒரு குரூப் 2 அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறப்பயே காமனாக எல்லார்ட்டையும் கேட்குற கொஸ்டின், உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது என்ன, நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தானே வந்தோம், நமக்கு ஏன் தமிழ் டைப்பிங் தெரியணும், கம்ப்யூட்டர் தெரியணும், நம்ம வேலையை பார்க்க போகிறோம், டைப்பிஸ்ட் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, சர்வேயர் சர்வேயர் வேலையை பார்க்க போகிறாங்க அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். இப்படி தான் எல்லாருமே நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் ஜாப் இப்படி தான் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும், அவங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி கிடையாதுங்க, நம்ம நினைக்கிறதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் இருக்கும், சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 கிளர்க் வந்து இருப்பாங்க, ஒரு டைப்பிஸ்ட்டு தான் இருப்பாங்க, அந்த 10 பேரும் அவங்களோட டிராஃப்ட்டை வந்து ஒரே டைப்பிஸ்ட்டுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்களும் வரிசையாக யார் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் செகண்ட் கொடுத்தவங்களுக்கு, இந்த மாதிரி வரிசையாக வந்து டைப் அடித்து கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இதே இது நமக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நாமளே வந்து அந்த டிராஃப்ட்டை வந்து டைப் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்மளோட வேலை வந்து சீக்கிரமாக முடியும், பெண்டிங் ஒர்க் இல்லாமல் இருக்கும், நம்ம நல்ல பேர் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைப்பிஸ்டோட ஒர்க்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற போகிறோம். அடுத்து சர்வேயர் வந்து இப்போ முழுக்க எல்லா ஒர்க்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சர்வேயருக்கு வந்து சர்வே பற்றி ஒரு 90% வந்து தெரியும், நமக்கு அவ்வளோலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு 50% வந்து நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதே போல் தான் ஒரு விஓஓ சர்டிஃபிகேட் போகிறாரு, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன தேவை, அதை எதை பேஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அவர் வந்து சைன் பண்ணுறாரு, ஸோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட தான் ஃபைல் வரப்போகுது, நம்ம தான் வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ அந்த ஒர்க்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் தான் நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்ருப்போம். தமிழ் டைப்பிங் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்க போகிறது கிடையாது. அப்போ நமக்கு தேவை, தமிழில் வந்து 247 எழுத்து இருக்குது, 247 எழுத்துக்கும் என்ன கீ அப்படின்றத நமக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க டைப்பிங் பண்ண போகிறது கிடையாது, அதாவது டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி நம்ம டைப்பிங் பண்ண போகிறது கிடையாது. எல்லா டிராஃப்ட்டுமே எல்லா ஃபார்மெட்டுமே ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அந்த கம்ப்யூட்டரில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம், நம்ம டிராஃப்ட்டுக்கு தேவையானது மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு 20 வார்த்தையை கூட நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தமிழ் எழுத்துக்கு என்ன இங்கிலீஷ் கீபோர்டில் என்ன கீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், ஓகேங்களா? இதை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட் மெத்தடு தான், சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஷார்ட்கட் போட்டு படிக்கிறோமோ, அதே போல் எந்த தமிழ் எழுத்துக்கு எந்த கீ அப்படின்றத ஷார்ட்கட் வைக்க போகிறோம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த 20 மினிட்ஸில் ஸ்டோர் பண்ணதை அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேஜிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 பேஜ் வரைக்கும் தமிழ் வந்து டைப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, வாழ்நாளையும் நமக்கு வந்து அந்த தமிழ் டைப்பிங் வந்து மறக்கவே மறக்காது. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய வீடியோங்க. எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் நமக்கு டைப்பிங் ஒர்க் தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையாக நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ தமிழ் எழுத்துக்கள் 247, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள். இந்த டைப்பிங்கை பொறுத்தளவுக்கு குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம் உயிரெழுத்துக்களை, சரிங்களா? குறில் எழுத்துக்கள் வந்து 5 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள், 7 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள். இதில் குறில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அஇஉஏஓ, இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த மாட்டில் நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த கீ, அதாவது அ அப்படின்ற எழுத்துக்கு எம் அப்படின்ற கீ, அந்த கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். நெடில் எழுத்துக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த கீ. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அ அப்படின்னு மட்டும் டைப் ஆகணும் அப்படின்னா எம் அப்படின்ற கீ, ஆ அப்படின்னு டைப் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எம் அப்படின்ற கீ, சரிங்களா? அதே போல் தான்
இ அப்படின்னா லெஸ் தன் சிம்பல், இ அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் லெஸ் தன் சிம்பல், உ அப்படின்றதுக்கு சி அப்படின்ற கீ, உ அப்படின்றதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் சி அப்படின்ற கீ, ஏ அப்படின்றதுக்கு வி என்ற கீ, ஏ அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் வி, ஓ அப்படின்றதுக்கு எக்ஸு, ஓ அப்படின்றதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸு. இப்போ இதில் இந்த 10 எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்துடுச்சு சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஷார்ட்கட் கீ அப்படின்றது எம், அம்மா, அம்மான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஆனால் எம் அப்படின்ற கீ, இ அப்படின்னா லெஸ் தன் சிம்பல், ஊ அப்படின்னா ஊசி, அதோடய ஷார்ட்கட் வந்து ஊசி, ஏ அப்படின்ற எழுத்துக்கு வி, ஏவி ஏவி டிவி, அதை ரிமோட்டில் ஓப்பன் இல்லையா, அந்த ஏவி டிவி, இதை வந்து நம்ம யாபத்தில் வச்சுக்கலாம். ஓன்றதுக்கு ஓஎல்எக்ஸ், இதோட ஷார்ட்கட் கீ. இதுக்கு வந்து ஆன்றதுக்கு அம்மா, ஊன்றதுக்கு ஊசி, ஏன்றதுக்கு ஏவி டிவி, ஓன்றதுக்கு ஓஎல்எக்ஸ். இதில் 10 எழுத்துக்கள் இருக்குது, மிச்ச 2 எழுத்துக்கள் வந்து ஐ, இது வந்து நெடில் எழுத்து. இந்த ஐ அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷில் ஐ கீ இருக்கும், அந்த ஐயை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நமக்கு ஐ அப்படின்றது டைப் ஆகிடும். சாதாரணமாக நம்ம ஐயை டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த துணைக்கால் சொல்லணும் இல்லையா, ஐ வரிசையில் கை கை சை, அந்த துணைக்கால் வந்து டைப் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து அவ் அவ் அப்படின்றதுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த ஓ அப்படின்ற எழுத்தை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லா இருக்கும் சரிங்களா. இந்த லா இந்த எஸ்ஸுக்கு இந்த லா வந்து டைப் பண்ணால் அவ் அப்படின்றது வந்துடும். அதுக்கு தனி கீ, அவுக்குன்றதுக்கு தனி கீ கிடையாது, ஓன்றதையும் இந்த லான்ற கீயும் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அவ் வந்துடும். அடுத்து ஆயுத எழுத்து, இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து ஸ்லாஸ் அப்படின்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயுத எழுத்து வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1, 13 எழுத்துக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18 பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18ல் புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த புள்ளி வைக்கிறதுக்கு செமிகோலன், செமிகோலன் அப்படின்ற சிம்பல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா புள்ளி, எந்த எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து புள்ளி வந்துடும். ஓகே, இந்த புள்ளியை தவிர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா க, கான்றதுக்கு வந்து எஃப் கீ, அதோடய ஷார்ட்கட் கஃப். ங ங அப்படின்றதுக்கு க்யூ அப்படின்ற கீ. சான்றதுக்கு ஆர் கீ, ஷார்ட்கட் வந்து சார். தான்றதுக்கு எல், இது வந்து சேஃப் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு ஈஸியாக யாபத்துக்கு வந்துடும். நாக்கு வந்து ஈ கி, ஈன்ற கீ, ஷார்ட்கட் வந்து நா ஈ. தாக்கு வந்து ஜே கீ, ஷார்ட்கட் தாஜ். இந்த மூணு சொல்லி நாக்கு வந்து இஜெட் கீ. இந்த இஜெட் வந்து ஏபிசிடியில் லாஸ்ட் எழுத்துங்களா, அதை தமிழில் நமக்கு பெருசாக எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்து இந்த மூணு சொல்லினா, அதனால் வந்து இதை நம்ம இதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இந்த பான்றதுக்கு ஜி கி, ஷார்ட்கட் பஜ்ஜி. மான்றதுக்கு கே, ஷார்ட்கட் வந்து ஓகே, அதாவது இம், ஏதாவது சொன்னாங்கன்னா ம் ஆமாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதோட அதை வந்து நம்ம இதுக்கு கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஏ, ஏன்றதுக்கு ஏ அப்படின்ற கீ, ஷார்ட்கட் ஏ. ரான்றதுக்கு யூ அப்படின்ற கீ, ஷார்ட்கட் ராயுடு. லான்றதுக்கு ஒய் அப்படின்ற கீ, ஷார்ட்கட் வந்து லவ் யூ, இந்த யூவில் முதல் எழுத்து ஒய். வான்றதுக்கு டி அப்படின்ற கீ, ஷார்ட்கட் வந்து வட்டி. இந்த லான்றதுக்கு எஸ், எஸ் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா ரோட்டில் எல்லாம், ஸோ அந்த மாதிரி இந்த லான்றதுக்கு எஸ் கீ. சிறப்புள்ளா, தமிழுக்கு வர சிறப்புள்ளா அப்படின்றதுக்கு எழுத்து வந்து ஓ அப்படின்ற கீ சரிங்களா. தமிழ்லேயே வந்து நம்ம வந்து அந்த ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பாக எழுதக்கூடிய கீ தான் எழுத்து தான் வந்து இந்த ஓ. அப்போ தமிழ்லேயும் சிறப்பாக உச்சரிக்கக்கூடிய அந்த லா, சிறப்பு லாக்கு ஓ அப்படின்ற எழுத்து. ரான்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட எழுத்து வந்து டபுள்யூ, அதோடய ஷார்ட்கட் வந்து ரா, ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ரெண்டு சொல்லி நாக்கு வந்து டி, இதோட ஷார்ட்கட் வந்து நடி சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் படித்தாச்சு, அதாவது மெய்யெழுத்துக்கள் அப்புறம் ஆ வரிசை சரிங்களா. இந்த சாதாரணமாக இந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காங்காச்சா வந்துடும், அதில் இந்த கோ செமிகோலன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இக்கு இங்கே வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆ வரிசை, அதாவது கா அப்படின்றது துணைக்கால் போடணும். அப்போ துணைக்காலுக்கு வந்து நம்ம ஹச் அப்படின்ற எழுத்தை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ கான்றதுக்கு எஃப், எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹச்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே போல் தான் காங்காச்சாக்கு ஃபுல்லாக நமக்கு எந்த எழுத்து வேணுமோ அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹச் அப்படின்ற எழுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆ
அதாவது கா கா அந்த வரிசை வந்து நமக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஈ ஈ வரிசை, ஈ வரிசையில் என்ன வரும், கி கி சி அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காவில் இப்படி சுழிச்சு விட்டால் கி அப்படின்றது வரும். அப்போ இந்த பீன்ற எழுத்து சரிங்களா, இந்த காவை காக்கு வந்து எஃப்ஃபு, எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கி அப்படின்றது நமக்கு வந்துடும். ஸோ அப்போ அதே போல் தான் எல்லா எழுத்தையும் நீங்கள் வந்து எந்த எழுத்து வேணுமோ அந்த எழுத்தை டைப் பண்ணிவிட்டு இந்த பி அப்படின்னு எழுத்தை டைப் பண்ணிங்க அப்படின்னா அது கி கி சி வி இந்த மாதிரி அதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈ வரிசை, அதாவது கி கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காவுக்கு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பியை ஷிஃப்ட் ப்ளஸ் பி, ஷிஃப்ட் ப்ளஸ் பியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கி அப்படின்ற எழுத்து வந்து நமக்கு டைப் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து சுழிச்சு விடணும், ஈக்கு சுழிச்சு விடுவோம், ஈக்கு வந்து ரொம்ப சுழிச்சு விடுவோம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பி அப்படின்ற கீ தான் சரிங்களா. அப்போ நமக்கு வந்து ஈக்கு இது மெய்யெழுத்துக்கள் தெரியும். அதுக்கடுத்து ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை இது நமக்கு தெரியும். அடுத்து தமிழில் வந்து ஊ வரிசை, ஊ வரிசை இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல், இதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ வரிசை, ஏ வரிசை, ஏக்கு வந்து ஒத்த சுழி துணை, ஒத்த சுழி போடுவோம், ஏக்கு வந்து ரெட்டை சுழி கொம்பு போடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒத்த சுழி ரெட்டை சுழிக்கு ரெண்டுக்குமே என் அப்படின்ற கீ. சாதாரணமாக நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒத்த சுழி வந்துடும். இப்போ பே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சாரி என்ன ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பே அப்படின்ற எழுத்து நமக்கு கிடச்சிடும். வே வரணும் அப்படின்னா இந்த எண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வே அப்படின்றது வரும். இப்போ நே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணணும், அதாவது ரெட்டை சுழி போட்டு நான் போடணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ், ஷிஃப்ட் ப்ளஸ் எண்ணெய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட்டை சுழி வந்துடும். அதுக்கப்புறம் நாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நே அப்படின்ற எழுத்து நமக்கு வந்துடும். ஸோ அப்போ ஏ ஏ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் அப்படின்ற கீ தான் சரிங்களா. அடுத்து ஓ, ஓ வரிசை, ஓக்கு என்ன போடுவோம், அதாவது ஒத்த சுழி போட்டு கா போட்டு துணைக்கால் போடுவோம். ஒத்த சொல்லிக்கு நமக்கு என்னு, காக்கு எஃப்ஃபு, துணைக்காலுக்கு ஹச், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ ஓ வரிசைக்கு ரெட்டை சொல்லி ஷிஃப்ட் ப்ளஸ் என்னு, காக்கு எஃப்ஃபு, துணைக்காலுக்கு ஹச், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு ஓ ஓ வரிசையும் முடிஞ்சது. அடுத்து ஐ வரிசை, ஐ வரிசைக்கு என்ன போடுவோம், இந்த துணைக்கால் போடுவோம். அப்போ சாதாரணமாக இந்த துணைக்கால் வேணும்னா நம்ம ஐயை ப்ரெஸ் பண்ணாலே இந்த துணைக்கால் வந்துடும். அதுக்கப்புறம் காங்காச்சாவுக்கு நமக்கு அதுக்கான கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வரிசை நமக்கு வந்துடும். அடுத்து அவு வரிசை, அவு வரிசைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒத்த சுழி போடுவோம், ஒத்த சுழிக்கு வந்து என்னு, அதுக்கப்புறம் காக்கு வந்து எஃப், இந்த லாக்கு வந்து எஸ், இந்த மூணு கீ தான் சரிங்களா. இப்போ தவு அப்படின்னா ஒத்த சுழிக்கு வந்து என்னு, தாக்கு ஜே, இந்த லாக்கு எஸ். அப்போ இந்த அவு வரிசையும் முடிஞ்சு. அப்போ நமக்கு அ ஆ இ ஏ ஓ ஓ ஐ அவு இந்தது எல்லாமே தெரியும். அக்குக்கு தான் வந்து இக்குங்கு. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம படிக்காதது வந்து பார்த்திங்க அப்படின்னா உ உ அப்படின்ற வரிசை மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம உ வரிசையை பற்றி படிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்களில் சாதாரணமாக நமக்கு அந்த எழுத்து வேணும் அப்படின்னா அந்த கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். நெழில் எழுத்து வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அதே போல் காங்காச்சாவில் அந்த எழுத்து வேணும்னா சாதாரணமாக நம்ம அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஊ வரிசை, ஊ வரிசைன்னா என்ன, கானா கூ, கூங்கு சு டூ பூ ரூ நூ. ஸோ இந்த மாதிரி ஊ வரிசை வேணும் அப்படின்னா எந்த கீயோ அந்த கீ ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் ஊ அப்படின்றது ஊன்றது, அதாவது கூங்கு அந்த வரிசை வந்து நமக்கு டைப் ஆகிடும். அதாவது ஈஸியாக நம்ம யாபத்தில் வச்சுக்கிறதுக்கு உயிரெழுத்துக்களில் குரில் நெடில், சாதாரணமாக அடித்தா குரில், ஷிஃப்ட் ப்ளஸ் அடித்தோன்னா நெடில். இந்த காங்காச்சாவில் கா கு சரிங்களா, கா சாதாரணமாக அடித்தா ஆ வரிசை, ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா ஊ வரிசை வரும். ஓகே, இதில் அதுக்கடுத்து ஊ வரிசை, இந்த ஊ வரிசை மட்டும் தமிழில் கொஞ்சம் ஸ்பெஷலு. ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வேறுபாடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு டைப் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு எழுத்துக்கள் லூ சு கு மு டூ ரூ
ப்ளூ. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபோர்டில் வந்து மேலே வந்து நம்பர்ஸ் வந்துருக்கும், அதாவது கீபோர்டில் மேலே நம்பர்ஸ் இருக்கும், இந்த சைடில் கால்குலேட்டர் மாதிரி நம்பர் இருக்கும். இந்த நான் சொல்கிற நம்பர் எல்லாமே கீபோர்டில் மேலே வரக்கூடிய நம்பர்ஸு, சரிங்களா. இந்த ப்ளூ வேணும் அப்படின்னா ரெண்டு அப்படின்ற கீ. இதோட ஷார்ட்கட் வந்து பெங்களூர், பெங்களூருக்கு வர ப்ளூ, பெங்களூருக்கு டூ டேஸ் டூர் போனது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம யாபத்தில் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து சூ, சூன்றதுக்கு த்ரீ, த்ரீ சூளம் அப்படின்றது ஷார்ட்கட் கீ. கூ அப்படின்றதுக்கு ஹூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாலு, நாலுன்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். மூ அப்படின்றதுக்கு ஐ விரல் மூடு. டூன்றதுக்கு டூர். ரூன்றதுக்கு ஏழு ரூபாய். லூ அப்படின்றதுக்கு எட்டு, லூட். ஸோ இதுதான் ஷார்ட்கட் கீ. மேலே இருக்கிற ஒன் டூ த்ரீல ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கு, பூ, யூ, ஊ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி சுழிச்சு விட்ருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி சுழிச்சு விட்றதுக்கு இந்த இந்த சிம்பிள் மட்டும் போதும். இந்த சிம்பிளுக்கு வந்து நமக்கு கீபோர்டில் ப்ளஸ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிள் வந்துடும். அதாவது இந்த பூ, ஃபஸ்ட்டு பூவுக்கு வந்து பா இருக்கு, அதோட ஊ வரிசை ஷிஃப்ட் ப்ளஸ் ஜியை ப்ரெஸ் பண்ணால் பூ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பூ அப்படின்ற எழுத்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஏழு எழுத்து, இது வந்து ஒரு நாலு எழுத்து, மொத்தம் பதினோரு எழுத்து. அது போக 12, 13, 14, 15, 16, 17, 18 இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூ, 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 தூ, லூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த எழுத்து இப்போ தூ அப்படின்னா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போடுவோம். ஸோ இந்த இப்படி போடுறதுக்கு மட்டும் என்ன கீ அப்படின்னா இந்த ப்ராக்கெட் கீ, சரிங்களா. இந்த ப்ராக்கெட் கீயை போட்டோம்னா இது வந்துடும். ஆக மொத்தம் இங்கே ஏழு, நாலு, இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், செவன் பதினெட்டு, பதினெட்டு எழுத்துக்கள் வந்து வந்துருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹா, ஸ்ரீ, ஜ, ச, ஷ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாக்கு வந்து டேப் கீ, கீபோர்டில் வந்து டேப் அப்படின்ற கீ வந்துருக்கும், அந்த டேப் கீ. இந்த ஸ்ட்ரீக்கு வந்து ஈக்குவல்டு கீ, ஈக்குவல்ட்டு எங்கே இருக்கோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரீ அப்படின்றது வந்துடும். இந்த ஜான்றதுக்கு இந்த ப்ராக்கெட், இந்த ஷான்றதுக்கு இந்த ப்ராக்கெட், இந்த ஷா அப்படின்றதுக்கு ஸ்லாஸ் அப்படின்ற கீயை வந்து இந்த ஆப்போசிட்டில் ஸ்லாஸ் போட்டிருக்கோம், அந்த கீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து இப்போ இந்த ஜூ அப்படின்றதுக்கு வரும், ஜூ அப்படின்றதுக்கு இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் கீ. அதுக்கடுத்து நம்ம எழுத்துக்கு மேலே புள்ளி வரணும்னா செமிகோலன் பார்த்துட்டோம். ஃபுல் ஸ்டாப்பு, அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஃபுல் ஸ்டாப்பே இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபுல் ஸ்டாப்புக்கு அடுத்து கமா வேணும் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாப் கீயை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஃபுல் ஸ்டாப்பு, ஷிஃப்ட் ப்ளஸ் ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமா அப்படின்றது வரும். இந்த இரு மட்டும், அதாவது எல்லா எழுத்துக்குமே எழுத்தை டைப் பண்ணி நீங்கள் இந்த செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா மெய்யெழுத்து வந்துடும். இந்த இர் அப்படின்ற எழுத்துக்கு மட்டும் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ளஸ், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹச், ஷிஃப்ட் ப்ளஸ் ஹச், ஷிஃப்ட் ப்ளஸ் ஹச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருன்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஹச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு புள்ளியை வைக்கிறதுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா புள்ளி வந்து இந்த ஓரத்தில் போகும். ஸோ நம்ம கரெக்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஹச்சை ப்ரெஸ் பண்ணோன்னா இருன்றது வந்துடும். ஓகே, அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்ட்லேயே நமக்கு சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துறது இவ்வளோ தான். இதை மட்டும் நம்ம வந்து யாபகத்தில் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைப் பண்ண டைப் பண்ண வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைலில் கூகுளில் போய்ட்டு பாமினி தமிழ் கீபோர்டு லேஅவுட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டோட லேஅவுட் வந்து வரும், சரிங்களா. இந்த கீபோர்டோட லேஅவுட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நோட்டில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அப்புறம் நமக்கு வந்து அந்த துணைக்கால் எழுத்து, ஒத்த சொல்லி, ரெட்டை சொல்லி, ஸோ இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எந்த கீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கீக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம எழுத போகிறோம். அதை அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டரு, ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஒரு பேஜ், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் தொடர்ந்து ஒரே நாள் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 5 பேஜ் அடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்நாள்லையும் எந்த எழுத்துக்கு எந்த கீ அப்படின்றது மறந்தே போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.